மாரடைப்பு வருவதை ஆரம்ப கட்டத்தில் எப்படி தடுக்கிறது, இதை பற்றி நம்ம போய் விரிவாக்க பார்க்கலாம். மாரடைப்பு வர்றதுக்கு அதிகமான சாத்திய ஊர்கள் இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு சில விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே போதும், மாரடைப்பு பிரச்சனை வராமல் நீங்கள் ஈஸியாக தடுக்கலாம். அதாவது உங்களுடைய வாழ்க்கை முறையில் நீங்கள் இப்போ மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளணும். நீங்கள் உண்ணக்கூடிய உணவுகள் ஆரோக்கியமான உணவுகளாக தேடி பிடிச்சி சாப்பிடணும். முக்கியமாக உப்பு அதிகம் இருக்கக்கூடிய உணவுகள், கொழுப்பு அதிகம் இருக்கக்கூடிய உணவுகள் கண்டிப்பாக தவிர்த்துடணும். கார்போஹைட்ரேட்ஸ் நார் சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தேடி பிடிச்சி நீங்கள் சாப்பிடணும். அளவுக்கு அதிகமாக உடல் எடை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட உடல் எடையை குறைச்சி தேரணும். அதற்கு தகுந்த உடற்பயிற்சிகள் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். தினமும் காலையில் ஒரு 10 நிமிஷம், ஈவினிங் ஒரு 10 நிமிஷம் குறைஞ்சபட்சம் உடற்பயிற்சி செஞ்சால் போதும். புகைப்பிடிக்கிறது, மது அருந்துறது ரெண்டுமே கண்டிப்பாக வந்து நிப்பாட்டணும். நடைபயிற்சி பொறுத்தவரையும் காலையில் ஒரு 1/2 மணி நேரம், ஈவினிங் ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் நடைபயிற்சி வந்து செய்யுங்க. நீரிழிவு நோய், சக்கரை நோய் இருந்துச்சு அப்படின்னா, அதிக அளவு ரத்த அழுத்தம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அதிக கொழுப்பு இருந்துச்சுன்னா, அதற்கு தகுந்த மருந்து மாத்திரைகளை கண்டிப்பாக வந்து நீங்கள் உட்கொள்ளணும். மருந்து மாத்திரை அதற்கெல்லாம் நிப்பாட்டிட்டு நான் நெஞ்சு வலி வராதமாக வந்து பாதுகாக்கிறதுக்கு ரன்னிங் வந்து போயிட்டு வர்றேன் அது போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போதவே போதாது. உங்கள் உடலில் இருக்கக்கூடிய இதர பிரச்சனைகளுக்கு உரிய மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு தினமும் காலையில் ஒரு 10 நிமிஷம், ஈவினிங் ஒரு 10 நிமிஷம் வந்து சின்ன சின்ன உடற்பயிற்சி பண்ணுங்கள். காலைல ஒரு 1/2 மணி நேரம், ஈவினிங் ஒரு 1/2 மணி நேரம் வந்து நடைபயிற்சி வந்து மேற்கொள்ளுங்கள். நடைபயிற்சி மேற்கொள்கிறப்போ தண்ணீர் வந்து கொஞ்சம் வந்து எடுத்துகிட்டு போங்க. அப்பப்போ வந்து குடிக்கிறதுக்கு தினமும் ஒரு 3 லிட்டர் 4 லிட்டர் குறைஞ்சபட்சம் தண்ணீர் குடிங்க. ஸோ இது வந்து பண்ணாலே போதும், மாரடைப்பு பிரச்சனை வராமல் நீங்கள் ஆரம்ப கட்டத்திலே தடுத்துடலாம்.